நாங்கள் சட்டசபைக்குள்ள போனோன்னு நாங்கள் பேசுகிற முதல் குரலாக எங்களுடைய இந்த டேம் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியின் தலைவர் வேடசுந்தூர் ஒன்றிய செயலாளர், இவர் ஒன்றிய துணைத்தலைவர், அவர் வேடசுந்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர். இங்கே வந்து நாங்கள் சும்மா மற்ற கட்சிகள் மாதிரி ஆள் சம்பளம் கொடுத்து 10 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த வேலை நாங்கள் செய்யலை. நாங்கள் வந்து எங்கள் கட்சி, எங்கள் அண்ணன், எங்கள் உணர்வாக நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். அதுக்காக நாங்கள் எல்லாம் உணர்வாக வந்து நாங்களும் இறங்கி இந்த ஃபீல்டு இந்த களத்தில் இறங்கி போராடிட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த களப்பணியை ஆட்டிகிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் உறவுகள் தெரிஞ்சவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி களப்பணி ஆட்ட சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் எங்களுக்கு களப்பணிகள் நிறைய போயிட்டுருக்கு. இடையில மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பார்த்துட்டு இருக்கிறது வந்து குடகனாறு அணை. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள பழமையான ஒரு அணை தான். நல்லா பராமரிப்பு இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக தண்ணி இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2007 அப்புறம் இப்போ வரைக்கும் தண்ணியே இல்லை. இந்த தடவை தான் தண்ணி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஆவலாக வந்து பார்த்தோம். கடைசியில் என்னடான்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் பகுதியினுடைய மொத்த கழிவு நீர் மொத்தமாக வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எங்களை நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு மோசமான வாடகைகள்லாம் வருது. சுத்தமான காற்றுலேயே இவ்வளோ கலந்து எங்களால் நிற்க முடியல. அந்த அளவுக்கான வருது. அந்த அளவுக்கு அங்கேயும் எதுவும் பராமரிப்பு இல்லை. ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. மொத்த கழிவு நீரையும் திறந்து விட்டாங்க. மொத்தமாக இங்கேயும் வந்து நின்றுச்சு. இப்போ இதனால் என்ன செய்யுதுன்னா கீழே இருக்கிற மண் வளங்கள்லாம் பாதிக்கப்படுது. இதை முழுசாக தண்ணி நிரம்புது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்க மக்களுக்கு எந்த ஒரு அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு குடிநீர் பிரச்சனையோ விவசாயத்துக்கான தண்ணி தேவை எதுவுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்தும் வேஸ்ட்டாக போச்சு. இதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் இந்த அணை இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீத்த மரமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது இங்கே தண்ணி நின்றது அப்படின்னா கிட்டத்தட்ட இதோடைய ஃபுல்லாக வேடசந்தூர் இந்த நிறஞ்சிச்சு அப்படின்னா வேடசந்தூர் வரைக்குமே தண்ணி நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அணை தான். ஆனால் நிரம்ப விட மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட அதிகாரோட தவிர ஆட்சியாரோட தவிர அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சுத்தமாக எதுவுமே இல்லை. பூராமே ஒரு மரமாக தான் இருக்குது. நல்ல மரம் பார்த்தா போனால் சீத்த மரமாக இருக்குது. இதனால் எந்த ஒரு பயணங்களை இது அழிக்க சொல்லி பலமுறை கேட்டாச்சு. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறது, நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு இது ஒரு உரிமையில் கேட்குறோம். நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டோம், எங்களால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் சார்பாக தொகுதி சார்பாக சட்டசபைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற முதல் வாக்குறுதியாக இந்த உள்ளே இருக்க டேமை முதல் சுத்தம் பண்ணணும். இந்த அணையை வந்து முழுவதுமாக ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்கனால இதை நம்ம முழுவதுமாக நாங்கள் செஞ்சோம், நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். எங்களால் இதை செய்ய முடியும். எங்களுக்கு பலதரப்பட்டதுலேருந்து பிரச்சனைகள் வரலாம். வந்தாலும் நாங்கள் அதை சந்திக்க தயாராக இருக்கோம். ஏன்னா மக்கள் மேலே நம்பிக்கையில் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கோம். இந்த அணையை தூர்வாரதான் எங்களுடைய முதல் கடமையாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தோம், நாங்கள் ஒரு வேட்பாளர் நிற்பாட்டியிருக்கோம். இந்த முறை நாங்கள் எங்கள் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக எங்களுடைய அக்கா போதுமணி அவங்களை நிற்பாட்டியிருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சுக்கோங்க. எங்களை சட்டசபைக்குள்ளே அனுப்புனீங்கன்னா நாங்கள் வேடசந்தூருக்கு வந்த நாங்கள் சட்டசபைக்குள்ளே போனோன்னையும் நாங்கள் பேசுகிற முதல் குரலாக எங்களுடைய இந்த டேம் இருக்கும். நன்றி.